ஹாய், ஐ சே நோ டு வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன். நான் அடிக்கடி நம்ம சிங்கார சென்னையில் பார்க்குற ஒரு விஷயம், ஒரு குரூப் ஆஃப் பசங்க, ஒரு பொண்ணுங்க எங்கெல்லாம் வந்து அதிகமாக பஸ்ஸில் ஏறுறாங்களோ, அதுவும் இந்த லேடி ஸ்பெஷல் பஸ் எங்கெல்லாம் இருக்குதோ, அதுக்கு முன்னால் ஒரு குரூப் ஆஃப் பசங்க உட்காந்துட்டு பைக்கில் உட்காந்து தம்பகிமா போட்டுட்டு அந்த பொண்ணுங்களை தகாத வார்த்தைகளை சொல்லி அது வந்து பெரிய ஹீரோயிசம் நினச்சிட்டு கலாய்க்கிறது நல்ல விஷயம் தான். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஹீரோயிசம்னா கரெக்டான விஷயம் தான். அதே பஸ்ஸில் உங்கள் அக்காவோ தங்கச்சியோ உங்கள் அம்மாவோ இருக்கும்போது அதே விஷயத்தை நீ பண்ணுறதுக்கு துணிச்சலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மற்ற எல்லா பொண்ணுகளும் நீ பண்ணிக்கலாம்ப்பா. என்ன வார்த்தை வேணாலும் சொல்லிக்கோ, எவ்வளோ கேவலமாக வேணாலும் பிஹேவ் பண்ணிக்கோ. உங்கள் அம்மா அக்கா தங்கச்சிக்கிட்ட நீ என்ன பண்ணுன்னு நினைக்கிறியோ அது வந்து மற்ற பொண்ணுங்கிட்டையும் பண்ணு. இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பண்ணிவிட்டு ஹீரோயிசம் நினச்சிக்காதீங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது ஹீரோயிசத்துக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இந்த சொசைட்டிக்கு நீங்கள் என்னென்னமோ பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு பொண்ணுங்களை கலாய்க்கிறது, கிண்டல் அடிக்கிறது, பஸ்ஸில் ஏறினவுடனே இந்த ஃபுட்போலில் தூங்கிட்டு அந்த பொண்ணு கடைசி சீட்டில் உட்காந்துருக்க பொண்ணுங்க மடியில் அந்த நோட் புக்கு தூக்கி போட்டு அப்புறம் அதே பொண்ணுங்களை கலாய்க்கிறது, கிண்டல் அடிக்கிறது, இது வந்து சத்தியமாக சொல்கிறது பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. இந்த ஏஜெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பட் அந்த ஏஜில் கூட நான் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. இது வந்து உண்மையிலேயே என் மனசுலேருந்து நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து ஒரு 100%-90% நம்ம ஊரில் வந்து வேலையால், அதாவது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு வருவாங்க. இந்த வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணிகளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100%-90% அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுடைய உண்மையான குடிமக்கள் அவங்க தான். ஓகே, ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறான்னா அந்த 100 ரூபாயில் 90 ரூபாய்க்கு வச்சிருவான், 10 ரூபா சைடிஸ்க்கு வச்சுருவான். இந்த மாதிரி சரக்கு போட்டுட்டு இந்த ஜிம்முக்கெல்லாம் போன உடனே ஒரு பெரிய பீன் பேக் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பீன் பேக் எதுக்குன்னா அந்த பாக்ஸிங் மாதிரி க்ளவுஸ் எல்லாம் போட்டு குத்து குத்துரு குத்துனோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இறங்கிருமா. அந்த மாதிரி இவர் சரக்கு போட்டு ஏறின மப்பை எங்கே கொண்டு வந்து இறக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த அம்மா கிட்ட போட்டு உத உதன மிதிக்க வேண்டியது, மிதி மிதிரி மிதிக்க வேண்டியது. அப்புறம் அந்த அம்மா அந்த பக்கம் நல்லா இருப்பியா நாசமா போக அப்படின்னு இந்த அம்மா ஒரு சவுண்டு கொடுத்துட்டு அதை அடியை வாங்கிட்டு காலம் ஃபுல்லாக இப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பெண்மணிகள் இருக்காங்க. ரொம்ப இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. தயவு செஞ்சு பெண்களை வந்து மதிக்கலாம், அவங்கள மிதிக்க வேணாம் ப்ளீஸ். இதான் என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட். நீங்கள் இந்த கோட்டூரில் கரெக்டாக அந்த ஸ்டேஷன்லேருந்து கோட்டூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உள்ளே நுழைஞ்சிங்கன்னா கோட்டூர் மார்க்கெட்டுக்குள்ளார ஒரு டாஸ்மாக் கடை, அப்படியே அந்த ரயில்வே ஸ்டேஷன் விட்டு நிறைய பொண்ணுங்க வந்து ஈவினிங்கில் வேலைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அந்த டாஸ்மாக் கடையை தாண்டி தான் வரணும். அந்த டாஸ்மாக் கிட்ட ஜே 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 ஜேன்னு ஏதோ ஓட்டு போடுறதுக்கு வந்து கூட்டம் மாட்டோம், ஏதோ சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் ரிலீஸ் ஆன உடனே கூட்டம் இருக்குமா, அப்படி ஒரு கூட்டம். இந்த கூட்டம்லாம் சரக்கு போட்டு அங்கே நின்று போகிற பொண்ணுங்கள்லாம் கலாச்சிட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் இந்த அவலம்? இந்த கேவலமான செயல்களுக்கு பின்னால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். சரக்கு போட்டு நீ பண்ணுற பிஹேவியர் இன்னொருத்த சரக்கு போட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அவங்க பிஹேவ் பண்ணால் உனக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும், எவ்வளோ கோவம் வரும், அந்த கோவம் ஏன் மற்ற நேரத்தில் வரமாட்டேங்குது உனக்கு? ஸோ அதனால் தயவு செஞ்சு பெண்களை மதிக்கலாம், அவங்கள மிதிக்க வேணும். இவ்வளோ நேரம் தம் கட்டி உங்ககிட்ட பேசினது ஆர்ஜே தீனா. பெண்களுக்கு எதிரான எந்த மாதிரியான வன்முறையாக இருந்தாலும் அதை வந்து நான் ரொம்ப சீரியஸாக கண்டிக்கிறேன். என்ன மாதிரி பொறுப்புள்ள குடிமக்கள் நீங்களும், குடிமக்கள் அந்த குடிமக்கள்லப்பா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் நீங்களும் வந்து பெண்களுக்கு எதிரான எந்த மாதிரி வன்மைகளையும் என்கரேஜ் பண்ணாதீங்க. எவனாவது அப்படி பண்ணானா தூக்கி போட்டு மெதிங்க, தப்பே கிடையாது. ஓகேவா?